திரும்பவும் இந்த ஜாம் சேனல்ல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பாட்பாட வசனம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? ரோமர் 12:21. நான் வசனம் சொல்றேன், நீங்க கேளுங்க. ரோமர் 12:21. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வசனம் ஈஸியா இருக்கா? இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரோமர் 12:21. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இப்ப இந்த வசனத்தோட ஆக்ஷன் எடுத்துக்கலாமா? ஓகே. ரோமர் 12:21. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆக்ஷன் ஈஸியா இருக்கா? திரும்ப பண்ணலாம். ரோமர் 12:21. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எப்பவுமே தீமையான ஒரு காரியத்தை நம்ம திரும்ப அதுக்கு தீமை செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய நேரம் அடிப்பாங்க, நிறைய நேரம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம திரும்பவும் அதே மாதிரி அவங்களுக்கு போய் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க மீது அன்பு காட்டணும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்கள நம்ம மன்னிக்கணும். ஆண்டவருக்கு அதுதான் ரொம்ப பிரியமான காரியம். அதனாலதான் தீமையினால் நம்ம ஜெயிக்க கூடாது, தீமையான காரியங்களை நன்மையினால் நம்ம ஜெயிக்கணும். சரியா? இந்த வசனத்தை ஆக்ஷனோட மனப்பாடம் பண்ணுங்க. பை.